வாழ்க தமிழ் வளர்க கணிதம் நான்கள் தமிழ் கணிதம். நம்ம இதுவரைக்கும் நிறைய கணக்கில் நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ண போகணும் அப்படின்னா, இன்றையிலிருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினை ஃபுல்லாக நம்ம தொகுத்து டாபிக் வைஸாக நம்ம நடத்த போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம நடத்த போகிறோம், அதுவும் நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி என்னோட ஆதங்கம் என்னென்னு நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஏன்னா பெரிய ஆதங்கத்தில் இருக்கேன். என்னென்னா, என்னோட நேம் யூஸ் பண்ணி ஒரு PDF ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரினா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துருந்தது. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கால் பண்ணி நிறைய சொன்னீங்க, அதிகப்படியமான கேள்விகள் வந்துருக்கு சார், உங்கள் மாடலில் நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி, நான் மேக்ஸில் இவ்வளோ தான் சார் எடுப்பேன் நினச்சேன், ஆனால் இவ்வளோ மார்க் எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. ஒருத்தரெலாம் பார்த்தோம்னா 9 மார்க் சார் நான் எடுப்பேன், ஆனால் இந்த கொஸ்டினில் நான் 23 மார்க் அடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிலர் நேம் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இந்த குரூப் 2 எக்ஸாமோட ஆன்சர்க்கே வெளியிட்டாங்க. வெளியிட்டுனா என்னோட பேரில் வெளியிட்டாங்க, அதாவது மேக்ஸுக்கு மட்டும், இதுவும் தமிழ் கணிதனோட ஆன்சர் கி அப்படின்னு சொல்லி வெளியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 25 கொஸ்டினில் 23 கொஸ்டினை தவறாக அடித்து 2 கொஸ்டினை சரியாக அடித்து இதுதான் அவங்களோட ஆன்சர் கின்னு சொல்லி அப்படி போட்டிருக்கீங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து நான் பெருசாகவே நான் நினைக்கல, இருந்தாலும் நான் வளர்றேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அதை தடுக்கணும், நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. கண்டிப்பாக என்னோடய வளர்ச்சியை நானே கொண்டு போக மாட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நான் கொண்டு போவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, என்னோடய தன்னம்பிக்கை நான் எப்போவுமே தளரவிட மாட்டேன். அதேமாரி தான் உங்களோட போட்டித் தேர்வுலையுமே எப்போயும் நீங்கள் தளரவிடாதீங்க. ஏன்னா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எக்ஸாம் TNPSC எக்ஸாமில் நீங்கள் கைவிடுற வரைக்கும் TNPSC உங்களை கைவிடாது. கிளியராக நான் சொல்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் TNPSC நீங்கள் கைவிட்டிங்கன்னா TNPSC உங்களை கைவிட்டும். TNPSC நீங்கள் கைவிடாத வரைக்கும் கண்டிப்பாக உங்களை TNPSC கைவிடாது. ஸோ அதனால் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்கள். இந்த குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக நிறைய பேர் நல்லா எழுதிருப்பீங்க, எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அதேமாரி மெயின்ஸுக்கு 2 டைமாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிலர் ஓரளவுக்கு மார்க்கில் இருப்பீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 145 கொஸ்டின் தான் ஹட்டாக வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைம் வந்து ஒரு நாளைக்கு 8 hours ஷேராக நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் படித்தாகணும். இந்த 3 மணி நேரம் மெயின்ஸுக்கும் மீதி இருக்கிற 5 மணி நேரம் நீங்கள் குரூப் 4க்கும் படிங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த குரூப் 2 மாதிரி ஈஸியான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொன்னால், இந்த வருஷம் தான் ஈஸி, ஆனால் அடுத்த வருஷம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ மெயின்ஸ்ன்றது இந்த வருஷம் தான் மொதல் நியூஸ் பெஸ்ட்டாக வந்து இறங்கியிருக்கு. எல்லாருமே ஃப்ரெஷர், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லாருமே ஃப்ரெஷர், சரிங்களா? ஒரு சிலர் நினைப்பீங்க மெயின்ஸ் எழுதி நம்ம பாஸ் பண்ணி போயிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல எல்லாருமே ஒரே கோட்டில் ஒரே ரேஸில் தான் ஓட போகிறோம், ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷர், ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே தெரியும், சிலபஸ் எல்லாமே தெரியும், ஓகேங்களா? ஆனால் எந்த முறையில் படிக்க வைக்கணும், எந்த முறையில் படிக்கணுன்றது இன்னும் யாருக்குமே தெரியாது. இன்னும் நிறைய ஓப்பனாக சொன்னோம்னா, இன்னும் பயிற்சி நிறைய பயிற்சி கொடுக்குறவங்களுக்கு ஐடியாஸ் தெரியாது, இதுதான் உண்மை, ஓகேங்களா? ஏன்னா இது கரண்டில் இப்போ தான் நான் போயிட்டுருக்கேன், இதுதான் புதுசு, சரிங்களா? அதனால் நீங்களும் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நல்லது. ஏன்னா குரூப் 4 வர சயின்ஸு இந்த மெயின்ஸுக்கு வரும், சரிங்களா? அதனால் குரூப் 4 படிக்கிறது இந்த மெயின்ஸுக்கு வரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், எல்லாரும் ஒரே நேரத்தில் ஓட போகிறோம். முயற்சிகளை கைவிடுவாங்க, தொடர்ந்து படிங்க. இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன், வர இன்னைக்கு 23 காஞ்சிபுரத்தில் பெரிய செமினார் நாங்கள் போட முடிக்கிறதோ பிளான் பண்ணியிருந்தோம், அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அங்கேயும் பார்த்தோம்னா தடங்கள் நிறைய பண்ணுறாங்க. என்னென்னா, அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு, நேற்று அந்த ஓனரே எங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன் ரீசன் என்ன கேட்டேன், அவர் நிறைய காரணங்கள் சொன்னார், இருந்தாலும் என்னென்ன தெரிஞ்சிருச்சு, சரியா? அதை பற்றி நான் ஒரி பண்ணலை. இருந்தாலும் நான் காஞ்சிபுரத்தில் கண்டிப்பாக நடத்துனேன். என்றைக்கு அப்படின்னா, இப்போ 30 நடக்குது. சாரி, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் பிளேஸு அட்ரஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கலந்துக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷார்ட்கட்டில் 1 hour கிளாஸ் நடக்க போகுது, அதுபோக புக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், சரிங்களா? அதேமாரி பார்த்தோன்னா அங்கே நடந்த கிளாஸஸ் 7 நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸஸ் வீடியோவாகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கலந்துக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். சார் எங்களுக்கு புக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? புக்கு மட்டும் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே புக்கில் இருக்க கணக்கெல்லாம் வீடியோவாகவும் கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ தான், ஆன்லைனில் ஆன்லைன் இருக்குன்னு வாசிங்க, நீங்கள் எப்போ நாள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? அது மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் அது ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம்னு தெரியாது. என்னோட லைஃப்பில் நான் இழந்து வந்த பாதைகள் நிறையா, இப்போவுமே நான் அந்த மாதிரி சந்திச்சிட்ருக்கேன். என்னோடய வயசுன்றதை விட என்னோடய அனுபவங்கள் அதிகம், சரிங்களா? என்னோடய அனுபவம், நான் சந்தித்த அந்த பாதைகள் நிறைய, இன்னுமே என்னோடய போட்டிகள் நிறைய நடந்துருக்கேன். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தரமாக கல்வி, தரமான எஜுகேஷன், தரமான ஒரு கோச்சிங் கொடுத்தோம்னா எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்கள விட்டு போகவும் மாட்டாங்க. இன்னொருத்தரும் பகச்சு வளரணும்னு நினச்சா அந்த மாதிரி வளரும் வேண்டாம், ஓகேங்களா? நான் யாரை பற்றியுமே நான் இன்ன வரைக்குமே நான் யோசிக்கலை, யார் அவங்க வளராங்க இவங்க வளராங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய எஃபோர்ட்டை நான் போட்டுட்டு தான் இருக்கேன்,
என்னைக்கா இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் எஃபோர்ட்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் வந்து 10 வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கேன். என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும் அவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனல்ல வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் மேக்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மூடியில் ஒதுங்க வேண்டாம். நீங்கள் மற்ற பாடங்கள் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக மேக்ஸே தெரியாது சார்ன்றவங்க 23 மார்க் எடுத்து வச்சுருவேன். 25-23 மார்க் வச்சுருவேன், லைட்டாக தெரியும் சார் அப்படின்னா பரவாயில்ல, 25 ஈஸியாக தூக்கிடலாம். ஸோ அதனால் தொடர்ந்து படிங்க, முயற்சிகளை கைவிடாதீங்க எப்பவுமே. ஏன்னா இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்மளோட பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க, உண்மை தான் அது. ஏன்னா யாராக இருந்தாலும் அதான் பொறுத்துப்பாங்க. என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் 1 வருஷம் படிக்கணும் இல்லை 2 வருஷம் படிக்கணும், கூட போனால் 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், அதுக்கு மேலே வெயிட் பண்ணவும் மாட்டாங்க சரிங்களா. நம்மளோட சமூகமும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஏதாவது ஒன்று நம்மளை தூத்திட்டே இருப்பாங்க, என்ன இன்னும் பண்ணிகிட்டு இருக்கியா, இன்னும் படிச்சுட்டு இருக்கியா, இந்த மாதிரி ஒரு டைம் தாண்டிடுச்சுன்னா, லிமிட்டை தாண்டிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஸோ நிறைய துன்பங்கள், நிறைய அவதூறு வார்த்தைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு என்னால் முடியும்னு நினச்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த கடந்த வந்த பாதைகள் நிறைய இருக்கும் சரிங்களா. அந்த பாதைகள்லாம் நினச்சி மனசில் வச்சு படிச்சுன்னா கண்டிப்பாக தூக்கிடலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இதோட நம்ம திட்டுறாங்களே, நம்மளை இது பண்ணுறாங்களே, நம்மளுக்கு வயசு ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கைவிட்டு போட்டிங்கன்னா உங்களை டிஎன்பிஎஸ்சி கைவிட்டுரும். அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் விடாதீங்க, உங்களை கடைசி வரைக்கும் துரத்தும் உங்களை தூங்க விடாது டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா. விடாமல் படிங்க, தூங்க விடாமல் படிங்க, தூங்காமல் படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா தூங்காமல் படிங்கன்னா 24 hours படிங்க சொல்ல, ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா இந்த டைம் இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இவ்வளோ அதிகமான கால்ஃபர் வராது, வர போகிறதும் இல்லை. அதனால் இந்த வருஷம் தான் எனக்கு லாஸ்ட் அப்படின்னு நினச்சி வைராக்கியமாக படிங்க, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம் ஓகேங்களா. சரி ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம 7 மணிலேருந்து நம்ம கிளாஸ் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் தான் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், நன்றி.